ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குமன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்ல சீடை செய்வோம். உப்பு சீடை, வெள்ளை சீடை. சீடைகள் மட்டும் இல்லைங்க, அவருக்கு அவள் கண்டிப்பா படைப்போம். ஏன்னா அவளுக்கான ஒரு பெரிய வரலாறே இருக்கு. குசலனுக்காக அவரு பெரிய மாளிகையே தந்திருக்காரு. அதே போல முறுக்கு, தட்டை, வெண்ணெய் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். அவர் வெண்ணெய் பிரியர். கூட பால், தயிர் இதெல்லாம் வச்சு படைப்போம். இது வந்து நம்ம சவுத் இண்டியன்ஸ், நம்ம இப்படி தான் படைப்போம். அதே போல நார்த் இண்டியன்ஸும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த கீர், அந்த பாயாசம், அந்த மாதிரிலாம் வச்சு அவங்க படைப்பாங்க. கூட பூரி, மசாலா அந்த மாதிரிலாம் நிறைய வச்சு படைப்பாங்க. கிருஷ்ணர் வந்து இனிப்பு பிரியர்னும் சொல்லலாம். நான் அதனால லட்டும் செஞ்சிருக்கேன். லட்டு வந்து நான் அடுத்த ரெசிபியில போடுறேன், ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கிருஷ்ணர் பகவானை பிடிக்காத ஆளே இல்லை, அதனால ஒரு தடவை சொல்லிக்கலாம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சீடைக்கு அரிசி மாவு வேணும். அரிசி மாவுக்கு நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இந்த அரிசி மாவு சீடைக்கு மட்டும் இல்லை, புட்டு, கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் செய்யலாம். அதனால நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கமாக வருது விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு கூட நீங்கள் கொழுக்கட்டைக்கு இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கூடுதலாக செஞ்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கப் பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி துணியில் வந்து நல்லா உணர விடணும். ஃபேனு கடையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே உணர்ந்துடும். அதை எப்படி பதம் பார்க்கணும்னா, இப்படி பிடிச்சு இப்படி கீழே விட்டோம்னா நம்மளுக்கு கையில் கொஞ்சமாக ஒட்டி இருக்கணும். இதுதான் அந்த பதம். இப்போ அரிசி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கணும். நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். இப்போ வாணலில் 1 கப் உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். உளுந்து நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை ஆறினதுக்கப்புறம் அதே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடர் பண்ணதையும் சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு இப்போ வாணலில் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சீடை வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், அதனால இப்படி நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீடை வெடிக்காது. பாருங்க, இப்படி மணல் மணலாக இருக்கணும். அப்படி நம்ம தூக்கி போட்டோம்னா நல்லா பொறு பொறுன்னு கீழே உலரணும். இதுதான் அந்த ஸ்டேஜு. அதே மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ஸும் நம்ம அப்படி தான் வறுக்க போகிறோம். ஏன்னா எதுலேயுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் எள் போட்டு வறுத்துருக்கேன். வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் 1 கால் மூடி திருகி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஈரப்பதம் நல்லா போகணும், அதனால் இதையும் எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். வெள்ளை சீடைக்கு வெள்ளம் கரைச்சி வச்சுக்கணும். அதனால் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் வெல்லம் போட்டு 1/4 கப் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். வறுத்து பொடி பண்ண உளுந்து மாவு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வறுத்த எள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வறுத்த தேங்காவை 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட பொடி பண்ண ஏலக்காய், அதாவது சர்க்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ண 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம நெய் சேர்க்க போறோம். வெண்ணெய் கூட சேர்க்கலாம், ஆனா நெய் சேர்த்தோம்னா இன்னும் வாசமா இருக்கும், அதனால நான் நெய் சேர்த்துறேன். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வெள்ளமை கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை சேர்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. இப்ப நான் ஒரு வடிகட்டியில அதை வடிகட்டி சேர்க்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. இந்த வெள்ளை கரைச்சி வச்சிருந்தது ஆறிடுச்சுன்னா நீங்க கையில கூட கலந்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சூடா இருந்தது, அதனால நான் கரண்டியில கலந்துட்டு இருக்கேன். எனக்கு இப்ப
அரிசி மாவு கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால மறுபடியும் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம். எனக்கு இப்ப ஆறிடுச்சு, அதனால நான் கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இதை நம்ம ஒரு அரை நேரம் எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் இறுகிடும். இப்ப நம்ம ரொம்ப சாஃப்டா ரொம்ப தண்ணி பதமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு அரை நேரம் எடுத்து வச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி இறுகிடும். அதனால ஒரு அரை நேரம் கழிச்சு இதை நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். உப்பு சீடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அந்த வறுத்த அரிசி மாவு 1 கப், உளுந்து மாவு 2 டேபிள்ஸ்பூன், மீதம் உள்ள எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம வெண்ணெய் சேர்க்க போறோம், அதனால ஃபர்ஸ்ட் இதை கலந்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துறோம் அப்படின்னா தண்ணி அளவு கம்மியாகும். இல்லை வெண்ணெய் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி அளவு அதிகமாகும். இப்போ இந்த வெண்ணெயை வந்து நல்லா பிசறி எடுத்துக்கலாம் இந்த மாவோட. ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெண்ணெயில் இருக்கிற ஈரப்பதம் வந்து நம்ம எல்லா அரிசி மாவுக்கும் போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா கலரி விடுங்க, அப்போ தான் வந்து நல்ல வெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் போகும் சரிசமமாக. இப்போ எல்லா பக்கமும் நம்ம நல்லா பிசறி விட்டுட்டோம், நல்லா பொல பொலன்னு உதிருது. எனக்கு 1/4 டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா நம்ம வெண்ணெய் அதிகமாக சேர்த்துனதுனால. நீங்கள் வெண்ணெய் கம்மி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி அதிகமாகும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சீடையை பொறுத்த வரைக்கும் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி பதம் இருந்தது அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம நிறைய வெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதுவும் இல்லாமல் வெண்ணெயோட டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் மொறு மொறுன்னு வரும். பாருங்க, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன், அதுலேயே எனக்கு இது திரண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம கை சூட்டுக்கு வெண்ணெய் நல்லா உருகி நம்மளுக்கு எல்லா மாவும் இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா உருட்டிட்டோம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, லைட்டாக தேய்ங்க. லைட்டாக உருட்டினா போதும், உங்களுக்கு அந்த கிராக் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா உலர வச்சிடலாம். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அதுக்காக தான் டிஷ்யூ பேப்பரில் உலர வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படி உலர விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், தண்ணி தெரியுதா? அடுத்து வெள்ளை சீடைக்கு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த வெள்ளை சீடை மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதையும் நல்லா உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த உருண்டை பிடிச்சி வச்ச சீடையை போட்டுடலாம். இப்போ நான் உப்பு சீடை எடுத்து போடுறேன். சிம்லேயே வேகணும், இல்லைன்னா மேலே செவந்துரும், உள்ள வேகாது. அதனால சிம்லேயே வேக வைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா ஹீட் பண்ணியிருக்கணும் எண்ணெயை. இது மிடில் ஸ்டேஜ், இந்த தூக்கி காமிச்சது. பாருங்கள், இப்போ சீடை நல்லா வந்துருச்சு, சலக் சலக்குன்னு சத்தம் கேட்கும். நான் அந்த சலக் சலக் சத்தம் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து அதே மாதிரி வெள்ளை சீடையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ வெள்ளை சீடையும் நான் போட்டுட்ருக்கேன். இதுவும் சிம்லியாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிடும். இது எடுக்கும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு தான், கோல்டன் கலருக்கு மேலே தான் வரும். அதாவது அதிரசம் எப்படி இருக்கும் அந்த கலரில் தான் வரும். இப்போ இதையும் பொறிச்சு எடுத்துடலாம். அதே போல் இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சீடை உப்பு சீடை ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நான் சொன்ன சில டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உடையாமல் வெடிக்காமல் உப்பு சீடை வரும். அதே போல் வெள்ளை சீடை வந்து கண்டிப்பாக வெடிச்சிருக்கும்.
ஏன் வெடிச்சிருக்குன்னு கேட்டோம்னா அதோட அந்த வெல்லம் வந்து ஹீட்ல வந்து மறுபடியும் உருக ஆரம்பிக்கும், அதனால லைட்டா வெடிக்கும். அதனால அது பயப்பட வேண்டாம், அது நல்லா தான் வரும். வெடிக்கிறதுங்கிற சொல்றது கிராக் தான். சீடை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, மொழு மொழுன்னு நல்லா கிறிஸ்பியா இருந்ததுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்ச இந்த சீடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் அதை சாப்பிட்றதுக்குன்னே பார்த்துட்டு இருக்கார் போல. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் சீடை செய்ய தெரிஞ்சிருந்தாலும் எங்க வீட்டு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்க, நல்லா வரும். பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. நான் லட்டும் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த லட்டு ரெசிபி நான் இன்னொரு போஸ்ட்ல போடுறேன். சீடை பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கிறது அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த சத்தத்திலேயே தெரியும். இப்படி தூக்கி போட்டோம்னா நல்லா கலகலன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அருத்ரன். எங்க வீட்டு கிருஷ்ணன் ஜெயந்திய பாருங்க. இங்க பாருங்க, இங்க சாமி இருக்காங்க, கிருஷ்ணன் ஜெயந்தி பாத்தீங்களா? எங்க அம்மா கிருஷ்ணன் ஜெயந்திக்கு சீடை லட்டு அவள் வெண்ணெய் இத செஞ்சு கிருஷ்ணனுக்கு படைச்சாங்க எங்க அம்மா. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் ரேணுகா குமணன். பாய், ஹாவ் எ கிரேட் டே.